புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்குற காணொலி ஜெய் பீம் அப்படின்ற திரைப்படம் வந்தது. நம்மளும் அந்த திரைப்படம் சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம். அந்த ஜெய் பீம் என்கின்ற திரைப்படம் வந்தாலும் வந்ததுங்க, ஜெய் பீம் லோ பீமா ஹை பீமா விமர்சனம், இதெல்லாம் விமர்சனம். லோ பீமா ஹை பீமா, செருப்படி வாங்கும் சூர்யா, இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்னவரு இந்திக்குள்ள போய் விடுறாரு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட கேலண்டர் மாட்டி வேணுனே வாண்டடா பர்பஸா அந்த காட்சியை வச்சு அந்த சமூகத்தை இழிவுபடுத்திட்டாரு. இதே போல பல விமர்சனங்கள் ஜெய் பீம் திரைப்படத்தை குறித்து வைக்கப்படுகின்ற விமர்சனம், அதே போல விமர்சனங்களை வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட கூட்டம். அந்த கூட்டத்துக்கு தலைமையா தலைவனாக இருக்கிற ஒரு பெரும் தலை போட்டார் பாருங்க ஒரு ட்விட். நம் குழந்தைகளை மூன்று மொழிகள் படிக்க கூடாது என்று சொன்னவர் தன்னுடைய படத்தை மட்டும் ஐந்து மொழிகளில் வெளியிடுவாராம். சுயநலமைகளை புரிந்து கொள்வோம், இவர் சொன்ன விஷயத்தை பல பேர் ஏத்துக்கினாங்க. அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் விட்ட பல பேர் ஏத்துக்கொண்டு இவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. பாருங்க, இவருக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படி இத்தனை பேரை கற்பழிக்க முடியும்? எங்களுக்கு அதே மாதிரி ஒரு சந்தேகம், எப்படி ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் இவ்வளவு பாராட்டுகளை வாங்க முடியும்? அந்த மாதிரி இவ்வளவு பாராட்டுகளை வாங்கி கொண்டு ஒரு துளி கர்வம் தலைகுணம் கூட இல்லாம ஊருக்குள்ள திரிஞ்சுனுக்காரு, சி சாரி சுத்தினுக்காரு, வாழ்ந்துனுக்காரு. பாத்தீங்களா, நீங்களே பாருங்களேன், எந்த ஒரு தலைகணம் இல்லாம எப்படி நம்ம தலைவர் உட்கார்ந்துக்காரு? ஆயிரம் தான் நீங்க சொல்லுங்க சார். மேன்மக்கள் மேன்மக்களே, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. முதல் வாழ்த்துக்களை நண்பர் சொல்லிக்காரு பாருங்க, எச் ராஜா அவர்கள், பா எவ்வளவு மரியாதை பாருங்க, எச் ராஜா அவர்கள் கதற ஆரம்பிச்சிட்டாருன்னா இனி இந்த படம் சூப்பர் டூப்பர்ட்டு தான். பாத்தீங்களா, உங்களோட கடலுக்கு அவ்வளவு மரியாதை பாருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல திரைப்படம் சமுதாய விழிப்புணர்வுக்காக வருகின்ற திரைப்படம் வரும்போதெல்லாம் நீங்க கதறினே இருங்க. அந்த மாதிரி இங்க கடற கதறல இதே போல படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். கதறுங்க. ஆரம்பிக்கும் போது நல்லா போயிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. இன்னும் நண்பரோட பார்த்து பாருங்க, அவரவர்கள் விருப்ப மொழியில் பார்ப்பதற்காகத்தான் அவங்கவுங்க மாநிலத்தோட மொழியில வந்து வெளியிடுறாங்க. தமிழ்நாட்டுக்காரன் இந்தி படத்தை கட்டாயம் பார்த்தே அவனும் சொல்றதுதான் உங்க மொழி திணிப்பு. இது புரிஞ்சிருந்தா நீங்க ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆகியிருக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு. ஏங்க யாரை பார்த்து என்னங்க கேக்குறீங்க நீங்க? வார்டு கவுன்சிலர் பதவிகள் ஆக்கியா அவரு? அவரு டைரக்டா பிஎம் சீட்ல உட்கார்த்துக்கு பிளான் பண்ணிருக்காரு, நாள் பார்த்துருக்காரு. அவரை போய் வார்டு கவுன்சிலர் ஆக்கியிருக்கா நீங்க கேக்குறீங்க? வார்டு கவுன்சிலர் ஆக்கியா அவரு? பிஎம் போஸ்டிங் லாக்கியா இருக்கிறது என்னங்க இது? நம்மளும் கையில மொபைல் இருக்கு அப்படின்னு இஷ்டத்துக்கு கண்டத்தை டைப் பண்ண கூடாது இல்லீங்களா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இன்னொரு நண்பர் பாருங்க, அட கிறுக்கா, அது மரியாதை இல்லாத வார்த்தை செய்ய போறீங்க நீங்க. கிறுக்கா, கிரேக்க நாட்டில் வாழ்ற மனிதர்களை கிரேக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை தான் சொல்றாரு, கிரேக்கா அப்படின்னு டைப் பண்ண வந்தாரு. ஏதோ பாருங்க, கை தவறி வந்து கிறுக்கா அப்படின்னு வந்துட்டு அந்த மாதிரி போட்டுருக்காரு. டே கிறுக்கா அல்லது கிரேக்கா அப்படின்னு போட்டு அவங்கவுங்க தாய்மொழியில புரியணுன்றதுக்காக அவங்கவுங்க தாய்மொழியில அந்த கேரக்டர் பேசுற மாதிரி டப்பிங் கொடுத்தாங்க. சேட்டோட தாய்மொழி ஹிந்தி, அவன் ஹிந்தியில தான் பேச முடியும். ஹிந்தி மொழி டப்பிங் பண்ணும்போது அவங்க தாய்மொழியில அவன் பேசாம கிரேக்க மொழியில பேசுவாங்க. இப்ப புரியுதுங்களா எதுக்காக கிரேக்கான்னு போட்டிருக்காருன்னு? கிரேக்க மொழியில பேசுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க அண்ணாவை தப்பாவே நினைச்சீங்க. அண்ணனோட எதிர்பார்ப்பு ஹிந்தி வெர்ஷன்ல என்ன இருக்குன்னா, அந்த கேரக்டர் ஹிந்தியில பேசுற மாதிரியும் நீங்க அடிச்சு சமஸ்கிருதத்துல பேசுதா அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரியும் வச்சிருப்பீங்கன்னு எதிர்பார்த்தாரு. ஆனா பாருங்க, அந்த இடத்துல ஆப் சச் பத்தாவோ, உண்மையை பேசுறா அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுட்டீங்க. அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத தப்பு யாருது? உங்களது தானே. அதனால தான் அந்த ட்வீட் போட்டாரு. இது புரியுதா? தெளிவா புரியுதா? தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓ இவ்வளவு இருக்கா? இன்னொரு நண்பர் பாருங்க, எவ்வளவு அழகா ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு. ஒரு மொழி கல்வி விஞ்ஞானம் இலக்கியம் பொருளாதாரம் சமுதாய மேம்பாடு மற்றும் உலக தொடர்பு மொழியாக இருக்கிற பட்சத்தில் தாராளமாக கத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி எதுக்குமே உபயோகம் இல்லாத மொழியை எதுக்காக எல்லாரும் இந்தியா முழுதும் கத்துக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கறாரு. இவ்வளோ பெரிய கேள்விக்கு நம்ம பதில் சொல்ற அளவுக்கு நம்ம அண்ணன் அளவுக்கு நம்ம தலை புத்திசாலி கிடையாது. வேணும் அண்ணன் கேட்டு நம்ம சொல்லலாம். இன்னொரு நம்பர் பாருங்க, அட எச்சி, ஐயோ நீங்க ஏங்க உணர்ச்சிவசப்படுறீங்க? அவர் இனிஷியல போட்டிருக்காரு, அந்த இனிஷியல தமிழ்ல போட்டிருக்காரு. படிக்க வேணாம்னு சொல்லல, திணிக்க வேணாம் தான் சொல்றோம். ஒரு நல்ல படத்தை பாராட்ட வக்கு இல்லாத நூல் புல்லாண்டான்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. நூல் புல்லாண்டான்ஸ்னா அனைவரது உடுப்பி ஹோட்டல் பேரா இருக்கும் நினைக்கிறேன். அந்த உடுப்பி ஹோட்டல் பேரை போட்டுட்டு ஃபேன் வந்து பத்துல வச்சுக்கங்க, என் உயிரான ராசா அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் உயிரும் போட வந்தாரு, பக்கத்துல வந்து மானு மாறிச்சு. அது அவர் தப்பு கிடையாது, கிளரிக்கல் மிஸ்டேக். ஆனா எப்படி கிளரிக்கல் மிஸ்டேக் ஆகி போட்டாலும் நம்ம ராசா உயிரான உயிர் தான்.
வெற்றிதான் சூர்யா அவர்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாரு, நீ நாட்டுக்காக என்னையா கொடுத்த சமுத்திர குடிக்கி அப்படின்னு கேட்டிருக்காரு. சமுத்திர குடிக்கி அப்படின்னு தான் சொல்ல வந்திருக்காரு மரியாதையா. ஆனா பாருங்க நைட்ல டைப் பண்ணி பாரோ என்னமோ தெரியல, அந்த சா அப்படின்னு மறைஞ்சு அது வேற குடிக்கி ஆயிடுச்சு. நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ். இன்னொரு நம்பர் பாருங்க, அந்த குழந்தைக்கு தேவைன்னா படிக்கட்டும் எச்ச இனிஷியல் ஞாபகப்படுத்துறாரு. மறுபடியும் இனிஷியல் ஞாபகப்படுத்திட்டு எச் ராஜா வந்து இனிஷியல் எச். நீங்க ஏன் வலுக்கட்டாயமா படிக்க சொல்றீங்க? நீங்க மறுபடியும் அவர் தப்பாவே புரிஞ்சிருக்கிறீங்க. நாங்க தான் ஏற்கனவே சொன்னோமே, அவங்க இந்திய வலுக்கட்டாயமா படிக்க சொல்லல, இந்திய தவிர பாக்கி எதையுமே படிக்காதீங்கன்னாரு. அது எப்படி மொழி திரிப்பாகும் இது, புரியுதா? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அடுத்து பாருங்க, விருப்பத்துக்கும் திணிப்புக்கும் வித்தியாசம் தெரியாத கூமுட்டை ஓரமா போய் கதறு. கூமுட்டம்னா தப்பா அவர் சொல்லல, கூமுட்டன்றது இந்த கூவம் இருக்கு இல்லைங்களா, அந்த கூவம் ஓரமா வியாபாரம் பண்றதுக்காக மூட்டை மூட்டையை அடக்கி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த கூவம் ஓரமா அடக்கி வைக்கிற மூட்டைக்கு பேர் தான் கூமுட்டை அப்படின்னு வாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா டீப்பா திங்க் பண்ணி இங்கிட்டு உள்ள வந்து நீங்க பாத்தீங்க சொல்றீங்கன்னா, இந்த கூமுட்டை அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இது, கூட்டமா வந்து கதறினாங்கன்னா அதை தான் ஷார்ட் ஃபார்மா கூமுட்டைன்னு வாங்க, அதுக்குதான் ஓரமா போய் கதறு அப்படின்றாங்க. இவங்க நண்பர் கேட்கிற கேள்வியை பார்த்தா அது இவரை பார்த்து மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமா எல்லாரையும் பார்த்து கேட்கறாங்கன்னு நினைக்கணும். ஒன்றிய அரசு வரி வாங்கும்போது மட்டும் எங்ககிட்ட தமிழ் மொழியில பேசி வாங்குறாங்க, வரியை கட்டுன்னு சொல்லும்போது மட்டும் தமிழ்ல பேசுறாங்க, தமிழ்ல கேட்கறாங்க. அந்த மாதிரி தமிழ்ல பேசி எங்ககிட்ட வரியை வாங்கிட்டு அந்த வரியை வச்சு போடுகின்ற திட்டம், அந்த திட்டத்துக்கு மட்டும் ஹிந்தியில பேர் வைக்கிறீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கறாரு. நியாயம் தான், நியாயம் தாங்க. அவங்க தமிழ்ல கேட்கும்போது நீங்க ஏன் வரி கட்டுறீங்க? ஹிந்தியில கேட்க சொல்லுங்க, அப்புறம் வரி கட்டுங்க. தப்பா உங்க மேல வச்சுன்னு அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா தயாராகிறோம் அதை நீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கவங்க நீங்க அட்வைஸ் பண்ணி எழுத்த கத்துக்கிறீங்க? எழுத்த பாருங்கண்ணா, அவங்க எந்த மொழியாவது கத்துன்னு கெட்டு குடிச்சிடா போட்டோம். உங்க நண்பர் பாருங்க எவ்வளவு அக்கறையா கேக்குறாரு பாருங்க, இப்படி தீபாவளி எதுமா வாங்கி கட்டிக்கிறீங்களே ராஜா, என்ன ராஜா அப்படின்ட்டு பாத்தீங்களா. இந்த மாதிரி யாரும் எங்க கேட்டு போறாங்க அப்படின்னு தீபாவளி கழித்து இந்த காணொலி வெளியிடுறோம். உங்க வெள்ளம் மனசு எங்களுக்கு தெரியும் ராஜா, அதனால தெரிஞ்சு நாங்க தீபாவளியில வெளியில அதுக்கு மறுநாள் வெளியிடுறோம். ராசாயண்ணே அடுத்து பாருங்க, அவருக்கு அறிவுன்னு தான் இந்த மாதிரி பதவி போடுவாரா? அண்ணாமலைக்கு பதவி கொடுத்துட்டு அவர் பின்னாடி போயிட்டு இருப்பாரா? இல்ல இந்த இட்டு போற கட்சியில தான் அவர் இருப்பாரா அப்படின்னு டேஷ் நோயாளிக்குன்னு போட்டுட்டு நல்ல மருத்துவரை பாருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்காரு. அண்ணா அவர் மருத்துவரை போய் பார்க்க சொன்னாரு, நீங்க தான் தப்பா வச்சுக்க போறீங்க. உங்க ஹெல்த் மேல அவருக்கு அவ்வளவு அக்கறை அந்த நண்பருக்கு, ஏன்னா உங்க சேவை நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை. எங்க இந்த மாதிரி தேவையில்லாத படங்கள்லாம் பார்த்து பார்த்து உங்க பிபி ஏறி உங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிட போதோ அப்படின்ற ஒரு அக்கறையில நல்ல மருத்துவரை போய் பாருங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இன்னொரு நண்பர் பாருங்க எவ்வளவு வலியோட கேள்வி கேட்டுக்காரு பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் மின்சாரம் இல்லாம சாப்பாடு இல்லாம அடிச்சா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம நீங்க இந்த நாட்டோட குடிமகன் தான் அப்படின்னு ஒரு ஆதாரம் அடையாளம் கூட இல்லாம நீங்க வாழ்ந்துருக்கீங்களா? இல்ல இந்த மாதிரி சூழல்ல நீங்க இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி இந்த படத்தை நீங்க பார்த்துதான் இருக்கீங்களா? அந்த மாதிரி சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களோட வலியை எடுத்திருக்காங்க சார் படம். இது எங்கிருந்து சார் இந்த வலி உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு கேட்கறாரு. அந்த வலி தெரியாமல இருக்குது அண்ணனுக்கு. ஐயோ நீங்க தப்பாவே நீங்க நினைச்சிருக்கீங்க அண்ணனுக்கு, இந்த மாதிரி கமெண்ட் போடுறாரு அண்ணனுக்கு வந்து வலி தெரியல நினைச்சிருக்கீங்களா? நல்ல வலி தெரியும், அந்த படத்தை பார்த்து வலியோட என்ன பண்ணுவார் போயிட்டு. அடுத்து பாருங்க, அஞ்சு எண்ணெயா 50 மொழியில கூட நாங்க ரிலீஸ் பண்ணுவோம், இத பார்த்து உங்களுக்கு காண்டாவது இல்ல, அது போதும் எங்களுக்கு. இன்னும் அஞ்சு மொழி இல்ல 50 மொழியில ரிலீஸ் பண்ணா அண்ணன் காண்டாயிடுவான்னு பாக்குறீங்களா? அங்கேயும் வந்து பதிவு போடுவார் அவரு. நீங்க எந்த மொழியில ரிலீஸ் பண்ணாலும் அங்கேயும் வந்து பதிவு போடுவாரு, ஆனா எந்த பதிவு போட்டாலும் தமிழ்ல தான் போடுவாரு. இது புரியுதா? தெரியா புரியுதா? இன்னைக்கு பூரா விடமாட்டான் போட்டிருக்கேன். இன்னொரு நம்பர் பாருங்க, ஒரு திருக்குறள் போட்டுட்டு அதுக்கு விளக்கத்தை வந்து நீங்க ஜிகிட்டு கேளுங்க அப்படின்னாரு. நம்ம அந்த திருக்குறள் ஜி ஸ்டைலே படிப்போமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
என்னது திருக்குறள். ஐயோ, நீ 5 செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்ட மேன். இந்த 5 செகண்ட்ஸ்ல நான் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போட்டுடுவேன். இந்த திருக்குறள் அர்த்தத்தை ஜி கிட்ட போய் கேளுங்க அப்படின்றாரு. ஏன் கேட்க மாட்டாரா? இப்பவே அவரு தாராளமா ஜிக்கு டைரக்டா போன் பண்ணி பேசக்கூடியவர். அவரு இன்னொரு நண்பர் பாருங்க, ரொம்ப நல்லா கேட்டிருக்காரு. நீங்க உங்க உரிமையை கேட்கறதோடு மட்டும் இல்லாமல் வடக்கனையும் சேர்த்து ஏன் நீங்க கெடுக்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எங்களுக்கு புரியுது ராசா. என்ன பண்றதுங்க, காலத்தின் கட்டாயம். நீங்க இந்த மாதிரி குடிச்சி 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 நீங்களும் எத்தனை நாளைதான் ஊரை ஏமாத்திருப்பீங்க? இடைத்தேர்தல் நடந்தது இல்லைங்களா, பாத்தீங்கல்ல உங்க லட்சணம் என்னான்ட்டு. அவங்களும் மாறுவாங்களா? ஏனென்றால் அவங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளே. இந்த இடைத்தேர்தல் ஞாபகம் இருக்கா அப்படின்னு நண்பர் கேட்கும் போதுதான் எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. இடைத்தேர்தலில் வாங்கின தோல்வியின் மூலமாக, வாங்கின அடியின் காரணமாக, எதுக்காக நீங்க பெட்ரோல் டீசல் விலையில இந்த கலால் வரியை கம்மி பண்ணீங்க? கம்மி பண்ணக்கூடாதுண்ணா, நம்ம கெத்தை எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது. அப்படியே நீங்க கம்பீரமா நீங்க எழுந்திருந்தீங்கன்னா அப்புறம் தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வரப்போற திரைப்படம் ஒரு மொழியில வெளியாகாத ஒரு மொழி சமஸ்கிருதம் தான். ஒரு விஷயம் தெரியுங்களா, சமஸ்கிருத மொழியில ஒரு வெப்சீரிஸ் வெளியிட போறாங்க. விஸ்வாமித்திரரா அல்லது துஷ்யந்தனா அதுக்கு தலைப்பு வைக்க போறாங்க தெரியல. ஆனா பாருங்க, இந்த துஷ்யந்தனோ அல்லது விஸ்வாமித்திரோ இந்த ரெண்டு தலைப்புல ஏதோ தலைப்பு வச்சு வெப்சீரிஸ் சமஸ்கிருத மொழியில உருவாயிருக்கு. சீக்கிரமா வெளியிட போறாங்க. பாக்கலையா நீங்க செய்திய? முதல்ல பாருங்க, சமஸ்கிருத மொழியிலையும் வரப்போகுது அப்படின்ட்டு இவங்க எல்லாம் தலைவன் நடக்க போறாங்க. சமஸ்கிருத தலைவன் நம்ம அண்ணன் ராசா தான் அந்த படத்துக்கு தலைமை தாங்கி ரிப்பனை வெட்டி வச்சிருக்காரு. மருந்தும் உண்டு கொள்ளி அங்கு நோய் கண்டு மயங்கும் இருந்த மாநிலம் செல்லரித்திரவும் ஆண்டலானால். இன்னொருத்தர் பாருங்க, உங்க அக்கறை வெங்காயத்தெல்லாம் நாங்கள் அறிவோம். தமிழ்நாட்டில் வட இந்தியத்தை புகுத்த பாக்குறீங்க, உங்க யோகிட்ட எங்க நல்லாவே தெரியும். கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது. இப்படியே கதறி பிதறி கொண்டே இருங்க. உங்க வாயை கட்டுப்பட்டுங்க, உங்க உடல் நலத்துக்கு நல்லது. அனைவரும் இவரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு, உங்க வாயை கட்டுப்படுத்தினீங்கன்னா இந்த ஏஜ் வருது இல்லைங்களா, அதுக்காக உங்க வாயை கட்டுப்படுத்தி நீங்க சாப்பிடறதெல்லாம் கொஞ்சம் டயட்ல இருந்து சாப்பிடுங்க, உடல் நலத்துக்கு நல்லதுன்னு சொல்றாரு. நீங்க எதுவும் தப்பாத்துக்காதீங்க. இவர் அறிவுரை நீங்க கேட்டு இப்பவே நீங்க டயட் ஆரம்பிங்க. இன்னொருத்தர் பாருங்க, இந்த படத்தை ஹிந்தியில ரிலீஸ் பண்ணிட்டு ஹிந்தி கத்துன்னு வந்துட்டு அப்புறமா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு பேர் மொழி திணிப்பு. எல்லா மாநில மக்களுக்கும் புரியுற மாதிரி அவங்கவுங்க மொழியில வெளியிடுறதுக்கு பேரு இது, வேற ஐடியாலஜி. இதெல்லாம் உனக்கு புரியாது ஓய். அவர் இனிஷியல் எச்சு தானே, இது என்ன புதுசா அவர் ஒய்ன்றாரு? தெரியல, ஏதாவது வடநாட்டு மொழியோன்னு யாருக்கு தெரியும்? இன்னொரு நண்பர் பாருங்க, அதான் மூளை. எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கற மாதிரி, அதுவும் முக்கியமா இவங்க கூட்டத்தை அவங்களுக்கு வாங்கின மாதிரி இருக்கும். உங்களை எப்படி அடிச்ச மாதிரி இருக்கு இல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னங்க கேக்குறீங்க நீங்க? அவர் என்னமோ புதுசா வாங்குற மாதிரியும், இதுக்கு முன்னாடி வாங்காத மாதிரியும், அவர் தான் நாட்டுக்காக வாங்கினே இருக்காரு. அந்த மாதிரி வாங்கினே இருக்கிற பார்த்து புதுசா ஏதோ வாங்குற மாதிரி நீங்க வாங்கிருக்கீங்களா? வாங்கினா எப்படி இருக்குல்ல அப்படின்னா கேள்வி கேட்டா எப்படிங்க? நம்மளும் வந்து வாய் இருக்கு அப்படின்றதுக்காக கண்டதை சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? இன்னொரு நண்பர் பாருங்க, இந்த படத்தை ஹிந்தியில வெளியிட்டாதான் வடநாட்டுல இருக்கிறவங்களுக்கு படிப்போட அருமைன்னா என்னன்னு தெரியும். எங்களுக்கு விருப்பம் தான், நாங்க 10 மொழி கூட படிப்போம். முதல்ல ஊபியில இருக்கிறவங்களுக்கு அடிப்படை கல்வியை கத்துக் கொடுங்க, அப்புறமா இங்க வந்து கம்பு சுத்தலாம் அப்படின்றாரு. இந்த ஊபி அடிப்படை கல்வி இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும், நீங்க கம்பு சுத்துவீங்களாண்ணா? ஒருவேளை நீங்க கம்பு சுத்துறத அவர் பாத்துருக்கலாம். நாங்களே உங்க வீடியோவை உலகம் ஃபுல்லா ஷேர் பண்றோம். நண்பர் பாருங்க, இந்த மாதிரி படம் வெளியே வரதால என்ன மாதிரி சமுதாயத்துக்கு நல்ல பலன் கிடைக்குது, நல்ல விழிப்புணர்வு கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சொல்லுவியா? நல்ல விஷயத்தை பாராட்ட மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போயா? நீ என்ன ஒரு அரசியல்வாதியா அப்படின்னு கேக்குறாரு. என்ன சார் இது, அவர் அரசியல்வாதி என்னைக்கா சொல்லி நீங்க பாத்துக்கீங்களா? இல்ல நான் அரசியல்வாதி அப்படின்னு அவர் சொல்றதை என்னைக்கா நீங்க கேட்டீங்களா? நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு அவர் அரசியல்வாதி சொன்னா அவர் என்ன சார் பண்ணுவாரு? அவர் என்னைக்குமே நியாயமான ஒரு மதவாதி, சாரி பக்திவாதி. புரியுதா? இன்னொரு நண்பர் பாருங்க,
மெர்சல் படுத்த தமிழ் ராக்கஸ்ல பார்த்தா தேடும் தானே நீங்க. உங்க கட்சி தேர்தல் செலவுக்காக கொடுத்த 4 கோடி ஆட்டை போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அந்த 4 கோடியை வச்சு இந்திய தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுங்க, இந்தி மொழியை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து வெளியிடுங்க, நான் வந்து காசு கொடுத்து பாக்குறேன் தலை அப்படின்றாரு. என்ன சார் இது, நீங்க படம் எடுக்காத முன்னாடி உங்களுக்கு இவ்வளவு ரசிகர் பெருகினே இருக்காங்க, அப்ப படம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வருவாங்க? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உடனடியா நீங்க ஆட்டை போட்டு வச்சிருக்கீங்க, நீங்க வச்சிருக்கிற 4 கோடியை வெளியே ரிலீஸ் பண்ணுங்க, படம் எடுங்க. அதான் பாக்குறது வெளியே இருக்காங்களே, பாக்கட்டும் எடுங்க. ஆனா உங்ககிட்ட எனக்கு ஒரு ரிக்வஸ்ட், இந்தி மொழிய தூக்கி தாங்கி பிடிக்கிற மாதிரி சமஸ்கிருத மொழியில நீங்க அந்த படத்தை எடுக்கணும், எடுப்பீங்களா? ஆனா நீங்க சமஸ்கிருத மொழியில படத்தை எடுக்கிறீங்களோ இல்ல சருகன மொழியில படத்தை எடுக்கிறீங்களோ எங்களுக்கு தான் தெரியாது. ஆனா நீங்க ஏதோ தமிழ் ராக்கஸ் லிங்க்ல பாத்தீங்களா மெர்சல் படத்தை, எங்களுக்கு உங்ககிட்ட லிங்க் தான் அனுப்பிச்சு வைங்க, நாங்களும் படத்தை டவுன்லோட் பண்ணி பாக்குறோம். நீங்க வெளியிடுற படத்தை தான், வேற எந்த படத்தையும் பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லினேங்கிற நண்பர்கள் ரசிகர்கள் நலம் திருப்பிகள் அவங்க பாட்டுக்கு வாழ்த்துக்கள் சொல்லினேங்கிறாங்க. அண்ணன் எல்லாத்தையும் வாங்கி 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 உள்ள போட்டுனேக்காரு பாக்கெட்டுக்குள்ள. அதனால அண்ணனுக்கு வருகின்ற வாழ்த்துக்களை நம்ம படிச்சுனே தான் இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஓடினே இருக்கும், அதனால படிக்க முடியாது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி இந்த காணொலியை முடிகிறோம். கரடியே காரி துப்புச்சு அப்படின்னு சொல்லி 23 புலிகேசில ஒரு காட்சி வந்தது இல்லைங்களா? கிட்டத்தட்ட இந்த ராசா, நம்ம ராசா போட்ட ட்விட்டுக்கும் அதே மாதிரி நடந்திருக்கு. இவர் யாரை திட்டி அந்த ட்விட் பண்ணாரோ அவரே சூர்யா அவர்களே இவர் போட்ட பதிவை லைக் பண்ணி ரீட்வீட் பண்ணியிருக்காரு. ஜெய் பீம் திரைப்படம் 5 மொழிகளில் வெளியானதை விமர்சனம் செய்து பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹச் ராஜா வெளியிட்ட ட்விட்டர் பதிவுக்கு நடிகர் சூர்யா லைக் செய்துள்ளார். இப்ப சொல்லுங்க சார், உண்மையிலேயே ராசா நீங்களா அவரா? ஆனா ஒண்ணு, இதுக்கெல்லாம் ராசா கலங்குவான்னு எதிர்பார்க்காதீங்க, நினைக்காதீங்க. அவர் எவ்வளவு நீங்க வாழ்த்துக்கள் சொல்லினே இருந்தாலும் அதெல்லாம் அவர் கலங்கவே மாட்டாரு. அடுத்து என்ன ட்வீட் போடலான்ட்டு தேடி ஓடினாரு பாருங்க. காலையில இவனால 5-5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. இந்த காலனி பத்தி உங்களுக்கு கத்துக்கணும் பண்ணுங்க.